அட்சய லக்ன பத்தியில ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி எல்லாமே இருக்கு. வாஸ்து அற்புதமாக ஒரு வடிவமைப்புக்கு ஐயா அவர்கள் கொண்டு வந்துட்டு இருக்கார். அட்சய லக்ன பத்தியில மூன்று நிலைகளாக வகுப்புகள், அடிப்படை, உயர்நிலை, முதுநிலைன்னு மூணாக பிரிச்சு அற்புதமான ஒரு மென்பொருள் மாஸ்டர் சாஃப்ட்வேரை வந்து உருவாக்கியிருக்காங்க. அந்த மென்பொருளை வைத்து கொண்டு உங்களுடைய வீட்டினுடைய வாஸ்து நிலை, அதில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள், இன்றைக்கு போகக்கூடிய அட்சய லக்னத்தின் படி தான் உங்களுக்கு வந்து வீடே அமையும். உதாரணத்துக்கு தனுசு லக்னம் அட்சய லக்னமாக போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் தெற்கு வாசல் வீடு தான் அமையக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துருது. வாசலை தெற்கு தான் அமையும். தென்கிழக்கு மூலை பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு வந்துடுது. இப்போ தனுசு லக்னம் அட்சய லக்னமாக போய் கிரகத்தினுடைய வேல்யூ, கிரகத்தினுடைய மதிப்பில் கேதுவினுடைய மதிப்பு குறைந்து காணப்பட்டதுன்னு அந்த ஜாதகருக்கு வடகிழக்கு திசை ஒத்தே வராது. ஜாதகருக்கு வடகிழக்கு திசையில் அவர் போய் என்ன பண்ணினாலுமே அவருக்கு வந்து அது எடுபடாமையே போயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ இந்த ஒரு கிரகத்தினுடைய ஒரு வேலை வேல்யூ மாத்திரம், அதனுடைய மதிப்பை மாத்திரம் வைத்து கொண்டு நான் ஒரு விஷயத்தை பார்த்து விட முடியுமாங்கிற மாதிரி தான் அற்புதமான ஒரு, அந்த போய் அங்கே போய் ஒரு வேலை வாய்ப்பு பற்றி பேசுகிறதோ வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசும் பொழுது அந்த கிரகம் பலம் குறைந்து காணும் பொழுது உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத சொன்னால் வடகிழக்கு பகுதியில் பாதிப்புகளை உங்களுக்கு கொடுத்துரும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து இங்கே ஆணித்தரமாக இதில் சொல்ல முடியும். அதே போல் இந்த வாசலில் தான் உனக்கு வீடு அமையும், இந்த வாசலில் தான் வீடு அமையும், வேறு வழியே இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் ஏஎல்பி ஜோதிடம் உங்களுக்கு அற்புதமாக வாஸ்துலையும் வந்து வடமைச்சு கொடுத்துருக்கார். அட்சய லக்னம் போய் சூரியனுடைய பலம் குறைஞ்சிருச்சுன்னா கிழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீட்டில் பாதிக்கப்பட்டு, சந்திரனுடைய நிலை பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா வடமேற்கு திசையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக மாறும். வீட்டில் அடிக்கடி பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துடும். குரு பாதிக்கப்பட்டாலும் வடகிழக்கு, அதாவது நம்ம ஈசான்யம்ங்கிற அந்த இடம் நமக்கு ஒத்து வராததாகவே போகும். அப்போ ஏஎல்பியில் இந்த வாஸ்து அப்படிங்கிற விஷயம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஒரு அற்புதமான விஷயமாக பண்ணியிருக்கார். சிம்பிளாக இந்த கிரகம் நல்லா இல்லை, அந்த கிரகத்தினுடைய வேல்யூ குறைஞ்சி போயிடுச்சு அப்படிங்கிறப்ப அந்த திசையவே நான் உபயோகப்படுத்தக்கூடாது, அந்த திசையில் சென்று இருப்பது, அந்த திசையில் இருந்து ஒரு தொழில் ரீதியாக பேசுவது பண்ணுவதுங்கிறது எனக்கு வாய்ப்பை குறைச்சிடும். அப்போ எந்த கிரகம் பலமாக இருக்கோ அந்த கிரகம் குறிக்கக்கூடிய திசையையும் அந்த கிரகம் சொல்லக்கூடிய அந்த அமைப்பிலும் உட்கார்ந்து பேசுகிறதோ, அந்த அமைப்பில் என்னுடைய தொழில் ஸ்தாபனத்தை நான் வந்து உருவாக்கி வச்சுக்கிறதோ எனக்கு நல்லதாக இருக்கும் இல்லையா. அப்போது இதை கூட நீங்கள் இந்த திசையிலிருந்து நீங்கள் வந்து பண்ணினீங்கன்னா நல்லது. உங்களோட வீட்டில் இந்த அமைப்பு தான் வரும், உங்கள் வீட்டுக்கு இப்படி தான் எத்தனை வருஷத்துக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், இந்த வருடம் கழித்து இது சரியாகும். ஏன்னா வீடு வாங்கிட்டோம், உடனே வாஸ்துப்படி தான் கட்டி வாங்கினோம், ஒரு 10 வருஷம் போச்சு, அதுக்கப்புறம் என்னமோ அந்த வீடே எனக்கு பிரச்சனையாக இருக்கிறதா மாறுதுங்கிறப்போ வாஸ்து யாருக்குன்னா நமக்கு தான். ஜாதகருக்கு வீடா, வீட்டிற்கு ஜாதகரான்னு ஒரு கேள்வி. எனக்காக வீடா, வீட்டுக்காக நானான்னு ரெண்டு கேள்வி நம்ம வச்சுக்கணும் இல்லையா. எனக்காக தானே வீடு, வீட்டுக்காக நான் இல்லை. அப்போ எனக்காக வீடுங்கிறப்ப எனக்கான அமைப்பில் என்னுடைய ஜாதகம் மாறும் பொழுது என்னோடய வீட்டின் தன்மையும் மாறுது. வீட்டில் இருக்கக்கூடிய 4 பேர் இருக்கோன்னா ஒருத்தருக்கு அது பிரச்சனையாக இருக்கும். அப்போ அவர் அந்த நேரத்தில் பண்ணிக்கொள்ள வேண்டிய சிறு சிறு மாற்றங்கள் என்ன, எந்த திசையிலிருந்து நீங்கள் இருந்துக்கிட்டால் உங்களுக்கு நல்லது, திடீர்னு மாற்றம் வந்து உங்களுக்கு அந்த திசையை வந்து அனுகூலமாக இல்லாமல் வச்சுருக்கு, அல்லது பர்மனண்ட்டாகவே அந்த வடகிழக்கு திசைங்கிறது கேத்து வந்து பலம் குறைந்தார்னா வடகிழக்கு திசை பாதிக்கப்படும். வடகிழக்கு திசை இவருக்கு அனுகூலமாக இருக்காது, ஈசான்ய திசை இவருக்கு அனுகூலமாக இருக்காது, அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனைகளை கொடுக்கும், இவர் அந்த ரூமையே உபயோகப்படுத்தாமல் அவாய்ட் பண்ணிடுறது இவருக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி. ஆஃபீஸ் அமைக்கிறாரு, ஒரு தொழில் ஸ்தாபனம் அமைக்கிறாருனா வடகிழக்கு திசையை அவாய்ட் பண்ணிட்டு எந்த திசை இவருக்கு அனுகூலமாக இருக்கோ அந்த திசையை நோக்கி ஆஃபீஸ் அமைக்கிறதும் அந்த ஆஃபீஸில் உட்கார்றது இது எல்லாத்தையுமே நம்ம வந்து துல்லியமாக அட்சய லக்ன பத்தியில் வாஸ்துவும் கூட அற்புதமான ஒரு விஷயங்களை கொடுக்கறதா இருக்குது. ஸோ வாஸ்து அப்படிங்கிறதும் அட்சய வாஸ்துவாக மாறி இன்று அடுத்ததாக அட்சய வாஸ்துவிலும் கூட நம்ம அற்புதமாக, ஏன்னா நம்ம ஜாதகத்தையும் வாஸ்துவையும் சேர்த்து பார்க்கணும், வெறுமன வாஸ்து அப்படிங்கிறது வேறையாக இருக்குது. இந்த ஜாதகருக்கு
இந்த இடங்கள் வலுவாக இருக்கா வலு குறைந்திருக்கா, இந்த திசை வலுவாக இருக்கா வலு குறைந்திருக்கா, இந்த ஜாதகருக்கு இந்த வீட்டில் எந்த இடம் பாதிப்புகளை கொடுக்கும், ஜாதகத்துக்கு தானே வீடு, அப்போ இந்த ஜாதகருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற அமைப்புகளை வந்து அட்சய வாஸ்து உங்களுக்கு வழங்கிட்டுருக்கு. ஸோ இந்த அட்சய வாஸ்து அப்படிங்கிறத ஒரு கிரகத்தினுடைய பலம் பலவீனம் அறிந்தே உங்களுக்கு இப்படித்தான் இருக்குயா, இந்த திசையில் உங்களுக்கு சரி வரும், இந்த திசை சரிவடாதுங்கிறத அடித்து நம்ம அட்சயமாக அடித்து கூற முடியும் அளவு இல்லை இந்த வாஸ்து இருக்குங்கிறத நம்ம இங்கே பதிவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.